பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக மதுரை சென்ற முதலமைச்சருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை நெல்பேட்டையில் உள்ள அவருடைய சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான நவீன சமையலறை கூடம் நோக்கி நடந்து சென்ற முதலமைச்சர் அதனை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உணவை சாப்பிட்டு பார்த்த பிறகு அவர் அதன் தரத்தை பரிசோதித்தார். மேலும் பள்ளிகளுக்கு உணவு விநியோகம் செய்யும் வாகனத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை பேச்சியம்மன் படித்துறை பகுதியில் அமைந்திருக்கும் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளிக்கு சென்ற முதல்வர் மாணவர்களுக்கு உணவை பரிமாறி வரலாற்று திட்டமான காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாணவர்களுடன் அமர்ந்து தானும் உணவருந்தியவர் உணவின் சுவை பற்றி ஆர்வத்துடன் கேட்டறிந்தார். அருகில் அமர்ந்திருந்த சிறுவர் சிறுமிகளுக்கு உணவை ஊட்டிவிட்டு முதலமைச்சர் மகிழ்ந்தார். அட ஏழை குழந்தையும் வந்து சேரும், இல்லை என்பதும் இடை நிற்றலும் எல்லாம் இங்கு மாறும் மாறும். ஊட்டச்சத்து உணவை பள்ளி ஊட்டிவிடுமே. காலை உணவு திட்ட தொடக்க விழாவின் சிறப்பு அம்சமாக கோவை வடிவேல் பாளையத்தைச் சேர்ந்த கமலாத்தாள் பாட்டிக்கு பொன்னாடை போர்த்தி முதலமைச்சர் கௌரவித்தார். கோவையில் கடந்த 30 ஆண்டுகளாக 1 ரூபாய்க்கு இட்லி வழங்கி சேவையாற்றி வரும் அவரை முதலமைச்சர் வெகுவாக பாராட்டினார். மேலும் 1 நூற்றாண்டில் கல்வி புரட்சி என்ற ஆவண புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிட கமலாத்தாள் பாட்டி பெற்றுக்கொண்டார். 1 நூற்றாண்டின் கல்வி புரட்சி என்ற சிறப்பு ஆவண நூலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட 1 ரூபாய் இட்லி பாட்டி என்று போற்றப்படும் சமூக சேவகர் திருமதி கமலாத்தாள் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். காலையில் பஸ்ட் வர குழந்தைகளுக்கு போகிறது சந்தோஷந்தான். சாப்பிட்டா விரும்பும் பாவம் சந்தோஷமாக போவாங்க. காலை பேசி யாராம எப்படி போவாங்க? அந்த சந்தோஷத்தினால அவரும் போடுறாரு. நானும் மேல குழந்தைக்கு வந்தால் 4 புட்டு 5 புட்டு டிஃபன் போட்டு கொடுப்பாங்க. ஐயோ சாப்பாடு போட ரொம்ப முக்கியம் தண்ணி. அதுதான் புண்ணியமே. அந்த புண்ணியம் தான் அதிகமான புண்ணியம். அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் வகையில் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார். முதற்கட்டமாக 1545 தொடக்க பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலமாக 114,095 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். இதற்காக 33,56,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.